நெறி செய்து அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்டபிரான் குணம்பரவி முறி செய்து நம்மை முழுது உடற்றும் வளவினையை கிரி செய்தவாடி பூவல்லி கொய்யாமோ. நெறி செய்து அருளி. நம்ம வந்து நெறியெல்லாம் நெறிதன்னே நெறியாக கொண்டிருக்கிறோம். இறைவன் தான் நம்மளை நெறி செய்ய முடியும். வேற யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம உயிரினுடைய ஆணவத்தாக்கம் அப்படி. இறைவன் நமக்கு முன்னால் தோற்றுவாயாக நிற்க மாட்டான். சித்தம் புகுந்து தித்திக்க வல்லான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம சித்தத்துக்குள்ளே புகுந்து அவன் நம்மை திருத்த வேண்டும். அதனால தான் நம்ம திருந்துவோம், இல்லாட்டி திருந்த மாட்டோம். நெறி செய்த அருளி எனக்கு அவன் எது, நான் நெறியெல்லாம் நெறியை நான் நெறியாக கொள்ளாமல் சிறுநெறிகள் சாராமல் திருவருளே சாரும் வண்ணம் நான் இருக்கிறதுக்கு அவன் கருணை பண்ணணும் அப்படி சொல்கிறார். நெறி செய்த அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு. முதல்ல அடியவர் பேரண்ட நாயகனுடைய கலல் அனுபவத்தை பற்றி பேசுகிறாரு. இப்போ அடியார் பொன்னடிக்கே குறி செய்தரு. யார் மெய்யடியவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய அடிப்பேரை நான் அடைந்தேன்னா அது பேரண்ட நாயகனுடைய அடிப்பேற்றுக்கு அதை கொண்டுட்டு போயிரும்ல. ஏன்னா இருவரும் அடியார் நடுவில் இருப்பீர், அதனால் அடியேன் ஒன்று அடியார் அருளை புரியும் அருளையே தான் கேட்குறாரலாம். அப்போ இருவரும் அடியார் நடுவில் இருக்கிறார்கள், அதனால் அடியேன் ஒன்று அடியார் அருளை புரியும் அருளை தர வேண்டும்னு வேண்டுதார். அது சொல்கிறார் நெறி செய்த அருளி. நான் நெறியாக வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன அர்த்தம்னா தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்டபிரான் குணம் பரவி. எந்த அடியவரை இறைவனை உள்வாங்கி கொண்டாரோ அந்த அடியவருடைய சீர் அடியை பரவி நான் பேரண்ட நாயகனை உள்வாங்க வேண்டும். என்னை ஆண்டபிரான் குணம்பரவி முறி செய்து நம்மை முழுது உடற்றும். அதாவது என்னை அடிமையாக்கி கொண்டு, எது என்னை அடிமையாக்கி கொண்டிருக்கு, பல வினைகள் என்னை அடிமையாக்கி கொண்டிருக்கு. பேரண்ட நாயகனோ அவனுடைய அருளடியவர்களோ என்னை அடிமையாக்கி கொண்டால் எனக்கு பரவாயில்ல. முறி செய்து என்னை அடிமையாக்கி கொண்டு, எது அடிமையாக்கியிருக்கு, பல வினைகள் என்னை முறி செய்து கொண்டிருக்கிறது. நான் பிறவி தரும் அந்த வினைப்பதிவுகள் என்னை பந்தப்படுத்தி என்னை அடிமையாக வைத்து கொண்டு பேரண்ட நாயகனையோ அவனுடைய அருளார் கூட்டத்தையோ சேரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றன. அதை விட்டு விலக்கி என்னை அவனுடைய அருக்கூட்டத்தில் சேர்க்கும் கருணையை அவன் செய்ய வேண்டும் அப்படின்னு நெறி செய்த அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்டபிரான் குணம்பரவி முறி செய்து நம்மை முழுது உடற்றும் பலவினையை கிரி செய்தவாபாடி பூவல்லி கொய்யாமோ. இல்ல இது பலவினையை வேறறுத்தல் கிரி செய்தல். அப்போ என் பலவினையை கிரி செய்தவா, பலவினையை வேறறுப்பது இறைவனால் மட்டுமே முடியும். அவன் தான் இதை செய்ய வேண்டும். அந்த பலவினையிலிருந்து விடுதலையாக்கி அவனுடைய அருளார் கூட்டத்தில் சேர்த்து விட்டானா அது நமக்கு இறைவனை சேர்த்து தந்துடும் அப்படிங்கிறார்.